सच्चिदनंदय विश्वत् हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णय वो नुम रागीषा यदने लीस वसी हृदये हृदय तं तम अहम् भजे जन्मा यतरतार्थेष्विजस्वराटि तेने ब्रह्मय आदव मु मुख्यंति यसूरय तेजो वारिमृता सदा विनमसकोमुषा सत्यं परं धीमहि मज्जाया पंक्तिरुत्पन्ना बृहति प्रणतो अभवत् स्पर्शस्तस्य अभवत् जीवः स्वरो देह उदाहृतः तस्य उष्णिगासीत् लोमभ्यः गायत्री च त्वचो विभोः त्रिष्टुप मांसात् स्नुतो अनुष्टुप जगत्यास्थनतः अस्थनः प्रजापतेः அஹ் ஊஷ்மாணம் இந்திரியாணி ஆகு அந்த பலம் ஆத்மஸ்வரா சப்த வியக்த பவ்நாபத்தை சப்தபிரமனா தய விய விததோ நானாசக்தி உபிரம்மித வேதங்களும் ஸ்வரங்களும் அஹ் எழுத்துக்களும் எப்படி இருந்து வந்ததுங்கிற விவரணத்தை வந்து விதுரர் கேட்கும் பொழுது மைத்திரேயர் சொல்லிண்டு வரர் அதுல வந்து சப்தபிரமாத்மனஹா தசிய அவ்க்தமாக இருக்கக்கூடிய வைகரிங்கிற வாக்கு அவ்வக்தமாக இருக்கக்கூடிய பரா வாக்கு முதலிய எல்லா வாக்குக்கும் வந்து அதிஷ்டான இருக்கக்கூடிய ஒரு பிரம்மஸ்வரூபம் சப்த பிரம்மம்னு சொல்லி பல சக்திகள்னால உபபிரம் அது வளரப்பட்டதாக இருக்கு வளர்க்கப்பட்டதாக இருக்கு சப்த ஸ்வரங்களும் பகவானுடைய ஒரு விளையாட்டுனால ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த ஒவ்வொரு மீட்டர் இதெல்லாம் அந்த சந்தஸ் இதெல்லாம் எப்படி வந்தது ஒவ்வொரு அங்கங்கள்ல இருந்து இந்த உரிய விஷயங்கள் எப்படி வந்ததுங்கிறது சொல்லி முடிச்சார் தத்தகா அபராம் உபாதாய சக அபராம் தனும் அபராம் இன்னொன்னு என்ன முன்னாடி சிருஷ்டி செய்யப்பட்ட ஒரு எதை வச்சுண்டு எந்த ஒரு தனு ஆஹ் சரீரத்தை வச்சுண்டு அவர் வந்து சிருஷ்டி பண்ணாரோ முன்னாடி

இன்னொரு ஒரு தத்தகா அபராம் அப்படின்னா முன்னாடி தமோ பூதமாக இருக்கக்கூடிய ஒரு சரீரத்தை எடுத்துட்டு அவர் வந்து சிருஷ்டி பண்ண பொழுது வாக்கு இவைகள் எல்லாம் சிருஷ்டி பண்ணும் பொழுது அதுல ரொம்ப தமோ குணம் ஜாஸ்தியா இருந்ததுனால அந்த சரீரத்தை விட்ட உடனே அது வந்து உலகத்துல பூரா அந்த பனித்துளியாக மாறித்துன்னு சொன்னோம் ஒல்லையோ அந்த சரீரத்தை காட்டிலும் இப்பொழுது தத்தகா அபராம் உபாதாய அதை காட்டிலும் வேறு ஒன்று அந்த வேறு ஒன்று எப்படிப்பட்டதுன்னா அனிஷித்த காம ஆசக்தம் நிஷித்தம் எ எந்த காமங்கள்லாம் நிஷித்தம் பண்ணப்பட்டிருக்கோ அது இல்லாத சில காமங்கள் வந்து நிஷித்தமாக இல்லாமல் இருக்கக்கூடிய காமங்கள் தட் இஸ் தோஸ் ரிஜெக்டெட் வேதங்கள்ல வந்து இந்த காமம் சரி கிடையாது இந்த காமம் பரவாயில்லங்கிற மாதிரி இப்ப காமோ எஜயத்தனு சொல்லி வேதங்கள் வந்து உங்களுக்கு சொல்லும் பொழுது ஸ்வர்கம்ங்கிற காமம் தேவலையோன்னு தோணும் நமக்கு மத்த நிஷித்தமான காமங்களை காட்டிலும் அதனால எந்தெந்த காமங்கள் இருக்கோ அத அந்த ஒரு காமத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியதாக ஒரு சரீரம்

சப்தங்களை உற்பத்தி செய்த ஸ்வர ஊஷ்மான எழுத்துக்கள் ஆவரணத்தில இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு கவர்கங்கள்லாம் வந்து சிருஷ்டி பண்ண அந்த ஒரு இருக்கு அந்த உங்களுக்கு நித்தியம் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது சதா அஸ்தி ஏவ ஏன்னா அதுக்கு அழிவு கிடையாது அத வந்து பிரசங்காத்து உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லியிருக்க மத்ததுக்கெல்லாம் இந்த சரீரத்தை விட்டு வேற ஒரு சரீரத்தை எடுத்துட்டு சத்து குண

மேலும் சிருஷ்டி செய்வதற்காக அவர் வந்து மனசை செலுத்தினார் அப்படின்னா தியானம் செய்தார் என்ன சிருஷ்டி ஆச்சு அதுக்கப்புறம் இன்னொரு தனுவை எடுத்துட்டதுனால என்னென்னலாம் சிருஷ்டி ரிஷி பூரிவீரியானாம் அபி ரிஷினாம் அவிஸ்திருத்தம் சர்க்கம் அபூத் ஆசித் ரிஷினாம் நாம் ரிஷிகளினுடைய அஹ் பூரி வீரியானாம் ஏராளமான ஒரு சக்தியை கொண்டவர்களான ரிஷிகளினுடைய அவிஸ்திருத்தம் சர்க்கம் அஹ் ததே அவிஸ்திருத்தம் சர்க்கம் ஆசித்துன்னு போட்டுக்கலாம் ஸோ அவிஸ்திருத்தம் விஸ்திருத்தம் இல்லாமல் குறைச்சலாக அடுத்த ஒரு சிருஷ்டிங்கிறது ஏற்பட்டது இப்ப இந்த மாதிரி சிருஷ்டி ஏற்படும் பொழுது பிரஜைகளினுடைய விருத்தி ஏற்படலைன்னுட்டு பிரம்மாவுக்கு ஒரு கவலை வந்தது ரிஷிகள் ஏராளமான வீரியம் உண்டு ஆனா அவர்கள் வந்து பிரஜையை உற்பத்தி பண்றதுல அவளுக்கு வந்து மனசு செலுத்தலை அவர்கள் வந்து பகவானுடைய தியானத்துல இருக்கக்கூடிய ரிஷிகளா இருந்தது எய்தர் பிரதானமா இருக்கு இல்லையா பிரதானமா இருக்கு இந்த நடுவாந்திரமா கொஞ்சம் வந்து சிருஷ்டி பண்ணாதான் இங்கேயும் கொஞ்சம் அங்கேயும் கொஞ்சம்னு சொல்லி பிரஜைகள் உங்களுக்கு வந்து விருத்தி அடைய போறாங்கிறதுனால இதை புரிஞ்சுண்டு அவர் மறுபடியும் சிந்தையாமாசை சர் பூரிவீரியம் அவிஸம் அபூத் ஆசீத் அடுத்தது ஜாஹ் சிந்தையமா சௌரவ ஓ அதுதே வியாப்தி நித்தியா தினந்தோறும் நான் சிருஷ்டி பண்ணிட்டு இருக்கேனே அது கண்டிநூஸா நித்யா நான் எப்பொழுதும் வியாபத்தம் நியாபாரம் குருவாணஸ் இதுலயே ஈடுபட்டு இருக்கக்கூடியவனா இருக்கேன் ஐ எம் வெரி வித் ஆனாலும் ஏதது மே மே அது தினந்தோறும் வியாபிர ஈடுபட்டு கூடியவனாக இருக்கும் எனக்கு ஏத்தது அத்புதம் அஹோ இது ஒரு பெரிய அத்தமாக இருக்கே அப்படின்னு அவருக்கு எப்படி மனசுல தோணித்து தத் ஹிருதையே ஜாத்வா பூயா சிந்தையாமாச அதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த இந்த மாதிரி ரிஷி பூரி வீரியானாம் அவர்களுடைய சிருஷ்டிங்கிறது அவிஸ்திருத்தம் பரவலியே விஸ்திருத்தம்னா பரவி இருக்கிறது அவிஸ்திருத்தம்னா பரவாமல் இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த ரிஷிகளினுடைய ஒரு சிருஷ்டியை நினைத்து விட்டு இத வந்து தனி அபூத்துங்கிறத எடுத்துக்கிறதுக்கு பதில இதை வந்து இந்த சென்டென்ஸோட கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்போ எப்படி வரும்னா பூரிவீர்யான ரிஷினாம் அவிஸ்திருத்தம் சர்க்கம் ஜாத்வா தத் ஹிருதிருத்தம் சர்க்கம் ஹிருதையை ஞாத்வா ஹிருதத்தில் அறிந்து கொண்டு பூயகா சிந்தையாமாச மறுபடியும் யோசித்தார் சோ எப்படி அஹ் இந்த பூரி வீரியானாம் ஏராளமான வீரியத்தோடு இருக்கக்கூடிய ரிஷிகளினுடைய சர்க்கம் சிருஷ்டியானது அஹ் தது அவிஸ்திருத்தம் அது மிகவும் பரவாமல் இருக்கிறதே விருத்தி அடையாமல் இருக்கிறதே என்பதை ஹிருதயே ஜாத்வா ஹிருதயத்தில் அறிந்து கொண்டு கௌ ஹே கௌரவ திதுரே சிந்தையாமாச பூயா ஏராளமாக பூயா மறுபடியும் அஹ் சிந்தையாமாச என்ன யோசிச்சரவர் அப்படிங்கிற பிரகாரம் தான் இங்க சொல்றது அஹோ அதுதமே தது மே வியாபிரத நித்தியதா நித்தியம் நான் வந்து இதுல ஈடுபட்டு இருந்தா கூட இந்த சிருஷ்டிங்கிற ஒரு காரியத்துல ஈடுபட்டு இருந்தா கூட இது ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கே என்னது நஹி ஏதந்தே பிரஜா நூனம் தைவமாத்த விஹாத்தகம் ஏமம் யுக்தகிருதா ச தெய்வம் ததா தெய்வமாத்த விகாதகம்னு நிறைய யூஸ் பண்ணுவா பண்ணுவான் இது வந்து பிரஜாஹா நூனம் சாரி பிரஜாஹா நஹி ஏதந்தே பிரஜைகள் ந வர்தந்தே வளரவே இல்லையே தெய்வம் நூனம் இங்க வந்து தெய்வம்ங்கிறது உங்களுக்கு விகாதகம் ஒரு அஹ் இதுவா இருக்குன்னு நினைக்கிறேன் தடையா இருக்கு இந்த விஷயத்துல அப்படின்னு நான் நினைக்கிறேங்கிறேன் சோ நூனம் அத்த தெய்வம் விஹாதகம் இந்த மாதிரி பிரஜைகள் நித்தியம் உங்களுக்கு வந்து வியாபிரிதமாக நான் இருந்த பொழுதிலும் சிருஷ்டி இல்லி சிருஷ்டி பண்ணணும்னே ஈடுபட்டு இருக்கிறச்சே கூட பிரஜாகான ஏதந்தே பிரஜைகள் வளரமாட்டேங்கிறதுங்கிறது இருக்கே ஏதது அத்புதம் அண்ட் அந்த விஷயத்துல அத்த அஸ்மின் விஷயே தெய்வம் விகாதகம் தெய்வமானது ஒரு பெரிய தடங்களா இருக்கோ இல்லையோ ஏவம் யுக்த கிருத்த தெய்வம் ததா இது அடுத்த ஸ்லோகத்தோட கனெக்ட் ஆறுது கசிய அப்படின்னு அந்த அடுத்த ஸ்லோகத்தோட இது கனெக்ட் ஆக போறது இவ்வாறு இது ஆறாவது விபக்தியில இருக்கு இந்த இடத்துல சோ ஏவம் யுக்த கிருதா இவ்வாறு யதோச்சிதம் குருவத்தா என்ன ஒரு உச்சிதமான விஷயங்களோ அதை செய்கின்றவராக இருக்கும் பிரம்மாவினுடைய அப்படின்னு பின்னாடி போய் அன்வைக்கலாம் சோ இவ்வாறு எது உச்சிதமோ அதை செய்கின்றவராகவும் அவேக்ஷதா தெய்வம் ச அவக்ஷதா ததா தெய்வம் அதாவது விதி இல்ல ஏதோ பகவானுடைய ஒரு செயல்ங்கிறது தானே நம்ம வந்து தெய்வமுங்கிறோம் சோ தெய்வத்தினுடைய அவேக்ஷதா எதிர்பார்க்கின்றவராக இருப்பவர் அது எப்ப நமக்கு வந்து சாதகமாக இருக்கும் விகாதகமாக இல்லாமல் சாதகமாக எப்பொழுது ஆகுமோன்னுட்டு அவர் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாராம் யுக்த கிருதா சரியா செய்யணும்னு நினைச்சுண்டு எவ்வாறு சரியா செய்தால் பிரஜைகள் வளருமோ அவ்வாறு யுக்த கிருதாத்தம் செய்கின்றவராக தெய்வம் தெய்வம் எப்பொழுது நமக்கு வந்து சாதகமா இருக்கும்னு எதிர்பார்த்து கொண்டிருப்பவராக இருக்கும் அந்த பிரம்மாவினுடைய மேல போவோம் கசிய ரூபம் அபுத்வேதா எத்காயம் அபிச்சக்ஷத்தே தாபா ரூபவி சமபங்கிறது கோமணம் இவ்வாறு யுத்தகைவம் அபேட்சத்திரமணுடைய ரூபமானது இரண்டாக பிரிந்தது ட்விதா அபூத் இரண்டாக ஆயிற்று இது வந்து காயம் அபிச்சத்தை அததான் இன்னைக்கு கூட காயம்னு சொல்றோம் ஒரு வார்த்தை அதாவது அஹ் பாரதீயம் அப்படிங்கிற மாதிரி சொல்றோமோ இல்லையோ பாரதம் ஆஹ் பாரதம்ங்கிறது தேசம் பாரதீயம் அப்படின்னா பாரதசிய இதம்ங்கிறோம் அந்த மாதிரி கசிய இதம் காயம் கனா பிரம்மா பிரம்மாவனுடைய இது அப்படிங்கிறதுனால இந்த சரீரத்துக்கு இப்போ காயம்ங்கிற ஒரு விவகாரம் இன்னைக்கும் இருக்கு கசிய ரூபம் அபூத்து பகவானுடைய ரூபமானது இரண்டாக பிரிந்த காரணத்தினால நம்மளுடைய சரீரங்கள் எல்லாம் உற்பத்தி ஆயிருக்குங்கிற காரணத்தினால இது எல்லாமே பிரம்மா அதனால இந்த சரீரத்துக்கு இன்னொரு பரியாயம் ஆச்சு சினானம் ஃபார் தேகம் என்னன்னா காயம்னு அர்த்தம் எது காயம் இது அபிச்சக்ஷதே எந்த ஒன்றை காயம் என்று கூறுகிறோமோ அது கஸ்ய ரூபம் அபூத் அது வந்து பிரம்மாவனுடைய ரூபம் இரண்டாக பிரிந்ததனால் இந்த மாதிரி அதுக்கு பெயர் வந்தது ரூப விபாகாபியம் அவருடைய ரூபத்தினுடைய பிரிவினைகளில் இருந்து மிதுனம் சமபத்தியத ஒரு பெயர் வெள்ள வந்தது கபில் சில பேர் அதை டுவின்ஸ்ங்கிறார் ஆனா அதோட பெயர்னு ஒரு அர்த்தம் இருக்கு மிதுனம்க்கு சோ மிதுனம் அந்த இரண்டு இரட்டை வழியில வந்தது යෙස්තුූ තත්‍ර පුමාන් සහ අභූත් මනුහු ස්වයම්භ වහස් වරාට, ස්ත්‍රීයා ආසීත් චකරූපාක්‍යා, මහිෂී, අස්සේ මහත්මනහා. යස්තු ත්‍ර පුමාන අදලවද පුමාන් මනුෂ්‍යයන් යාරන්න මනුහු ස්වයම්භ වහා මනුහු ස්වරාට්, ஸ்வராட் தனக்கு தானே அரசன் விச் மீன்ஸ் ஆத்மஸ்வரூபத்தை அறிஞ்ச க்ளோசர் டு இது இல்லையா இன்னும் அண்ட் சிருஷ்டியினுடைய ஒரு க்ளோசர் டு தட் சிருஷ்டிங்கிறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப அந்த தமோ குணத்தினுடைய ஆதிக்கம் வந்து மோகம் அங்க வரல ஆனா ஸ்வராட் அதே சமயத்துல ஹி வாஸ் ஒன்ஸ் ஓன் கிங்ங்கிற மாதிரி ஸோ ஸ்வராட் ஆத்மஸ்வரூபம் வந்து பிரகாசத்தோடு இருக்கக்கூடியவர் ஸ்வயம்பூவ மனு புவக அயம் ஸ்வயம்புவ பிரம்மாவனுடைய புத்திரனாக இருக்கும் மனு புமான் சோ அதுல எஸ்து புமான் தத்ரன்னு மிதுனே அந்த அவ் இருவர் எவர் வந்தார்களோ பிரம்மாவனுடைய சரீரத்திலிருந்து அதுல புமான்ங்கிறவர் அந்த மனுஷ ரூப புருஷ ரூபமாக இருக்கக்கூடியவருக்கு மனு ஸ்வயம்புவகா ஸ்வராட்டுன்னு பேரு ஸ்திரீயா ஆசீது எவள் ஒருவள் பெண்ணாக இருந்தாளோ அஹ் யா ஸ்திரீ ஸ்திரீயாக இருந்தாளோ அவள் அஸ்ய அஹ் மகிஷி இந்த அஸ்யங்கிறது மனோகோ ஸ்வயம்புவஸ்ய ஸ்வரா ஸ்வராட்டாக இருக்கக்கூடிய அந்த மனுவனுடைய ஸ்வராஜகா ஆஹ் அஹ் ம மனுவினுடைய மகிஷி பட்ட மகிஷி மகாத்மனகா அஸ்ய அஸ்ய இந்த மகாத்மாவாக இருக்கக்கூடிய சுவயம்புவ மனுனுடைய மகிஷி மனைவியாகவும் அஹ் ராஜ் சதரூபா ஆக்யா சதரூபா என்ற பெயர் கொண்டவளாக ஆனாள் சோ ரெண்டாக பிரிந்தது அந்த ரெண்டுல உங்களுக்கு வந்து புமான் புருஷனாக இருக்கக்கூடியது மனுவாகவும் ஸ்திரீயாக இருக்கக்கூடியது சதரூபா அவள் வந்து அந்த மனுடைய பட்டமகிஷியாக ஆனாள் ஆசீத் ததா மிதுன தர்மேன பிரஜாஹி ஏதாம் பபூவிரே சஜாபி சதரூபாயாம் பஞ்சாபத்தியானே அஜீஜனத்து ததா அப்பொழுது அஹ் மிதுன தர்மேன ரெண்டு அடுத்த ஸ்லோகத்தையும் சேர்த்து போட்டுறார் பரவாயில்ல பிரஜாஹா பிரஜைகள் மிதுன தர்மேன அதாவது மைதுனம் ஸ்ரீ புருஷ மூலியமாக அது மூலியமாக மிதுன தர்மேன பிரஜாஹா ஏதாம் வளர்ந்தன சாப்பி அந்த சகாச்சாங்க மனுவை எடுத்துக்கணும் மனுவும் கூட சதரூபாயாம் சதரூபாவனிடத்தில் பஞ்ச அபத்தியானி அஜிஜனத்து ஐந்து பிள்ளைகளை குழந்தைகளை பெற்றான் மனுவும் என்ற பெண்ணினிடத்தில் அஹ் பஞ்ச அபத்தியானி அபத்தியம்னால என்ன புன்சகலிங்கத்துல இருக்கு அதனால இட் இன்க்ளூட்ஸ் போத் மேல் சைல்டு அண்ட் ஃபீமேல் சைல்டு சோ பஞ்ச அபத்தியானி மொத்தம் அஞ்சு குழந்தைகள் அஜீஜனத்து அஹ் பிறந்தார்கள் இதுல வந்து விஷ்ணு புராணத்துக்கும் பாகவதத்துக்கும் டிஃபரென்ஸ் என்னன்னா நாலு குழந்தைகள்னு அங்க சொல்றார் அங்க ரெண்டு பிள்ளைகளும் ரெண்டு பெண்களும்னு சொல்றா இந்த இடத்துல அஞ்சு குழந்தைகள் ரெண்டு பிள்ளைகள் மூணு பெண்கள் அப்படின்னு இதுல பிரியவிரத உத்தான பாதோ திஸ்ரஹா கன்னியாஸ்ட பாரத பஞ்ச அபத்தியானி அஞ்சு பிள்ளைகள் எப்படின்னா பிரியவிரத உத்தான உத்தானபாதோ இரண்டு பிள்ளைகள் பேரு உத்தான பாத நம்ம துருவனுடைய அப்பா சொல்றோம் அப்புறம் திஸ்ரஹா மூன்று மூன்று பெண்கள் பெண்களும் ஆகூதி தேவகூதி பிரசூதி இது சத்தம ஹே பாரத வந்து விதுரருக்கு இது அட்ரஸ் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய அப்செக்டிவ்ஸ் சோ ஹே பாரத பரத வம்சத்தில் பிறந்தவரே சத்தம நல்லோர்களுக்குள்ள வசத்தியாக இருக்கக்கூடியவரே அந்த சஜாபி மனுவுக்கு சதரூபாயாம் சதரூபாவினிடத்தில் சதரூபாவனிடத்தில் பிரியவிர்தானன்னு ரெண்டு பிள்ளைகளும் ஆகூத்திஹி தேவகூதிஹி பிரசூதிஹி இசா கன்யாக ஆகூதி தேவகூதி பிரசூதி என்று மூன்று பெண்களும் ஆஹ் அஜிஜனத் பிறந்தார்கள் ஆகு ஆகூத்தி ருச்சையே பிராதாத் ஆகூத்திங்கிற பெண்ண ருச்சிங்கிறவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார் உம் ஆஹ் அபத்தியம்மங்கிறது வாரிசுங்கறதுல அபத்தியம்னா எனி சைல்டு அப்படிங்குற மாதிரி சோ இட் கேன் ஐதர் பி ஆஹ் யா அதான் வாரிசு ஆமா சரி ஆகூதின் ருஜயே பிராதா ஆகூதி ஆஹ் ஹீ கே வந்து ருச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு கர்தமாய து மத்தியமம் தேவகூதி வந்து கர்தமருக்கு கொடுத்தார் தேவஹூதி கபிலர் வர பின்னாடி சோ தக்ஷாய அதாத் பிரசூதிம் தக்ஷ பிரஜாபதிக்கு பிரசூதிய கல்யாணம் பண்ணி கொடுத்தார் ச யதா ஆபூரிதம் ஜகது யதா யாரிடம் இருந்து இந்த ஜகத்தை முழுக்க ஆபூரிதம் அப்படியே பூர்த்தி அடைஞ்சிருது யாருடைய சந்ததி பிகி யாருடைய பிள்ளைகளினால் இந்த ஜகத்தே அவர்களுடைய சந்ததிகளினால் இந்த ஜகத்தே ஆபூரிதம் அபூது ஃபுல்லா அது அப்படியே ஃபில்லாயிடுது உங்களுக்கு நிரம்பி நிறைக்கப்பட்டு விட்டது

எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாமே தான் இருந்தது ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் அவர் எழுதக்கூடிய அந்த ஸ்லோகங்களையே நம்ம வந்து ஒரு ஒரு சேர்த்து எழுதினோம்னா ஒரு சம்மரி ஆஃப் தி என்டயர் பாகவதம் ஆயிடும் நமக்கு நாராயண நாராயணியத்தை காட்டிலும் வேற ஒண்ணு ஸ்ரீதரீயத்தினுடைய ஒரு சம்மரிங்கிற மாதிரி ஸ்ரீதரர் எழுதினதுன்னு திரையோதசே சிசுக்ஷாயாம் மனோஹோ ஆகஸ்மிக்ளுதாம் தரம் உத்தர்த்தும் உத்பூதாது குரோடாது தைத்திய அனுசூதனம் திரையோதசே என்னன்னு இருக்கு அப்படிங்கிறார் சோ திரையோதசே பதிமூனாவது அத்தியாயத்தில் ஏதம் சம் அஸ்தி அஸ்திங்கிற கிரியாபதம் இல்ல அஸ்தி ஜென்ரலி எங்க நமக்கு கிரியாபதம் இல்லையோ அத அத்தியாகாரம் பண்ணிக்கலாம் ஏன்னா அயம்பாலஹா அப்படின்னு டூ இட் மேக்ஸ் இட் இஸ் அ புல் சென்டென்ஸ் அதுல வந்து அயம்பாலக அஸ்தி அயம்பாலக பவதின்னு நம்ம வேணும்னா இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல பட் இட் இஸ் அண்டர்ஸ்டுட் நமக்கு அதே போல இங்கேயும் வந்து உங்களுக்கு கிரியாபதம் இல்ல மனோஹோ சிசிருஷாயம் மனுவனுடைய சிருஷ்டியில் சிருஷ்டி செய்யும் ஆசையில் ஆசை இருக்கும் பொழுது

கொண்டுவதற்காக கொண்டு வருவதற்காக ஆஹ் ஆகஸ்மிகங்கற காரணம் தினைவென்னு அர்த்தம் எந்த ஒரு காரணம் பர்ட்டிகுலர் ரீசனே இல்லாமல் திடீர்னு உங்களுக்கு வந்து என்னாச்சுன்னா பூமி அப்படியே அஹ் முழுகிடுத்து ஆப்லுதாம் தராம் உத்தர்த்தும் ஹா முழுகி இருக்கக்கூடிய தராம் பூமியை உத்தர்த்தும் வெளிக்கொண்டு கொண்டுவரதற்கு உத்பூதாது குரோடாத்து உத்பூதாத்து குரோடாத்துன்னா குரோடம் அந்த இது வராகவதாரம் வராகவத்துனுடைய உத்பூதாத்து அதை உத் உத்தரணம் செய்யக்கூடிய உத் அந்த குரோடம் இருக்கே வெறும் அவருடைய அந்த ஒரு லேப்னு ஒரு அர்த்தம் இருக்கு குரோடன்னா அந்த குரோட பல்லுங்கிறதையும் சொல்லலாம் சோ அந்த ஒரு குரோடாது தைத்திய அனுசூதனம் தைத்தியர்களினுடைய தைத்தியனுடைய இரண்ய்சனான தைத்தியனுடைய அனுசூதனம் மாறம் ரெண்டுமே சோ குரோடாத்து அவருடைய அந்த பல்லுனால அசுரனையும் கொன்னார் வராக அவதாரத்தினுடைய ஒரு சங்கிப்தம் இந்த இடத்துல அவ்வளவுதான் சோ மனு சிருஷ்டி பண்ணணும்னு ஆசைப்படும் பொழுது ஆகஸ்மிக ஆப்பிள் தான் எதிர்பாராத விதத்துல உங்களுக்கு வந்து அங்க பூமி முழுக அதை உத்தரணம் செய்வதற்காக உத்பூதம் வெளிவந்ததான ஒரு பல்லு அந்த அதாவது வராகத்தினுடைய ஒரு பல்லு அந்த பல்லுனால இது ஆயிடுச்சு தைத்திய அனுசூதனம் அனுசூதனம்னு மாறணும் ஹிரண்யாட்சனுடைய கொல்லுதல் சோ குரோடங்கிறதுக்கு வந்து ரெண்டு மீனிங் இருக்கு ஒண்ணு குரோடம்னா நிறைய இருக்கு ஆக்சுவலி லேப்னு ஒரு அர்த்தம் இன்னொன்னு எதனுடைய மத்திய பாகம்னாலும் ஒரு அர்த்தம் இருக்கு சோ விட் மீன்ஸ் அந்த ரெண்டு பற்களனுடைய அந்த மத்திய பாகத்துல தானே அவர் வந்து அந்த தம்ஷ்டாகத்துல அவர் வந்து தூக்கிண்டு வர்றார் பூமிய அதனால அந்த ஒரு ஹாலோ அந்த ஒரு ஸ்பேஸ் இன் பிட்வீனுங்கிறதையும் எடுத்துக்கலாம் குரோடன்னா உங்களுக்கு நேர அஹ் அந்த போர் வராகமுங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கு அதுல குரோடங்கிறதுக்கு சரியா ஆக்சுவலி குரோடாங்கிறதுக்கு குரோட பத்திரம்னு ஒரு மீனிங்கும் இருக்கு குரோட பத்திரம்னா பெரிய அந்த இது மாதிரி ஒரு தீசிஸ் ஜேர்னலுக்கு பேப்பர் எழுதுறோமோ இல்லையோ அந்த மாதிரி ஒரு பத்திரத்துக்கும் குரோட பத்திரம்னு வேறு இங்க வந்து உத்பூத்தாத்து குரோடாத்துங்கிற வெளிவந்த அந்த த பூமியை உத்தரணம் செய்வதற்காக வெளிவந்த வராக அவதாரத்தினால் ஹிரண்யாக்சனுடைய மாரணம் அடுத்த திரையோதசோத்தியாயா ஸ்ரீ உவாச்ச நிஷம்ய வாச்சம் வததோ முனேஹே புண்ணியதமாம் வாச்சம் வததோ முனே புண்ணியதமாம் பூய பப்ரச்ச கௌரவியா வாசுதேவ கதாத்ருத ஸ்ரீ சுகர் இங்க வந்து சொல்றார் ஏன்னா விதுர மைத்ரேய சம்பாதம் அந்த விதுர விதுரமைத்ரேய சம்பாதத்தை சொல்லக்கூடியவர் ஸ்ரீ சுகர் பரீட்சித்துக்கு அப்ப ஸ்ரீசுக்கர் சொல்லும் பொழுது இந்த மாதிரி முனேகே வாச்சம் வதத்தஹா முனேகே புண்ணியதமாம் வாசம் நிஷம்யே பரீட்சித் மகாராஜாவே ஏவம் வதத்த புண்ணியதமாம் நிஷம்ய அல்லது அஹ் வதத்த முனேகே வாச்சம் வதத்தா முனேகே புண்ணியதமாம் நிஷம்ய அந்த வாச்ச புண்ணியதமாம் வாச்சம் வந்து நிஷம்யாக்கும் எடுத்துக்கலாம் அஹ் வதத்தஹாக்கும் எடுத்துக்கலாம் புண்ணியமான ஒரு வார்த்தைகளை கூறுகின்றவரான அந்த முனிவரனுடைய புண்ணியமான வார்த்தைகளை கேட்டுவிட்டு கேட்டுவிட்டு மறுபடியும் கௌரவ்யா குரு வம்சத்தாரான வம்சத்தாரானவர் வாசுதேவ கதா சன்னு வாசுதேவருடைய கதையில ஆத்ருதா ஈடுபட்டு இருக்கக்கூடியவராக ஆதரவுடன் கூடினவராக இருக்கும் கௌரவியகா அவருக்கு ஏன்னா அவருடைய கொஸ்டின்ஸ் எல்லாமே இதுல வந்து அரேஞ்ச்மெண்ட் வாசுதேவனுடைய அதாவது ஹரி கதா கனெக்டா இருக்கக்கூடிய எனக்கு சொல்லுங்க அப்படிதான் வந்து அவர் திருப்பி கொண்டு வந்து அந்த டாபிக்கு கொண்டு வந்து விடுவர் சோ வாசுதேவ கதாத்ரதா கௌரவியா வாசுதேவனுடைய கதையில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவரான அந்த விதுரர் பூயா பிரச்சா மறுபடியும் கேள்வி கேட்டார் வாசம் वद तो मुने पुण्यतमाप भूय पृचरभ्य वासुदेव विदुर उवाच स वै स्वायं सम्राट प्रियपुत्र स्वयंभुव प्रतिलभ्य प्रिया पत्नी चकार तथो मुने मुने हे मुने मुनिवरे इवर स्वायंभुव स्वयंभुव पुत्र ஸ்வயம்பூவனுடைய பிள்ளையான இது வந்து ஷஷ்டி விபக்தியில இருக்கு இது பிரதமா விபக்தியில இருக்கு டிஃபரன்ஸ் என்ன இது ஸ்வயம்புவகான்னுட்டு பிரம்மாவினுடைய ஸ்வயம்பூஹு ஸ்வயம்புவகா புத்திரஹா பிரம்மாவினுடைய பிள்ளையான பிரியகா புத்திரஹா பிரியமான பிள்ளையான ஏன்னா அவருக்கு வந்து நான் இத்தனை நாள் நான் வந்து தினமும் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா பிரஜைகள் வந்து வித்தியா அடை மாட்டேங்கிறதேன்னுட்டு மனுவை கிரியேட் பண்ண உடனே இருந்து உங்களுக்கு தக்ஷ பிரஜாபதி வந்ததுனால அப்படியே விருத்தி ஏற்பட்டதுன்னுட்டு அவருக்கு ரொம்ப பிரியமான ஒரு பிள்ளை சோ பிரியகா புத்திரஹா ஸ்வயம்புவகா பிரம்மாவினுடைய பிரியகா புத்திரஹா பிரியமான பிள்ளையான சம்ராட்டு அரசனாகவும் இருக்கக்கூடிய ஸ்வயம்புவகா சகா ஸ்வயம்பு மனுவான அஹ் ஸ்வயம்புவ மனுவான அவர் அஹ் பிரியாம் பத்னம் பிரதிலபிய பிரியமான பத்னியை சதரூபாங்கிற அந்த பத்னியை அடைந்து கிம் என்ன செய்தார் பிறகு பிரியாம் பிரதிலபிய தத்தா கிம்சக்கார அதற்கு பிறகு என்ன செய்தார் சரி குழந்தைகள் பிறந்தது குழந்தைகள்னால உங்களுக்கு பிரஜைகள் உண்டாச்சு அதெல்லாம் ரைட்டு ஸோ அவளுடைய செயல்களை வந்து கேட்கிறார் ஸோ தட் அது வந்து கண்ணனுடைய ஹரியனுடைய கதையை இருக்கக்கூடிய ஒரு கதையா அவர் வெறும் சேகே ஆதிராஜசூகிமே ஸ்ரத்ததான விஸ்வக்சேன ஆசிரியோ ஹி அசோ தசிய ராஜர்ஷேகே ஹே சத்தம நல்லோர்களுக்கெல்லாம் தமஹா தம பிரத்தியம் போட்டாலே உங்களுக்கு வந்து சிரேஷ்டா இத்தி சருஷாளுக்கெல்லாம் இருக்க ரொம்ப ஒசத்தியா இருக்கக்கூடியவரே தசிய ராஜர்ஷேகே ஆதி ராஜசிய ஆதி ராஜா முதல் ராஜாவாக இருக்கக்கூடிய மனு ராஜ ரிஷி அவருடைய அதனால ராஜ ரிஷியாக இருக்கக்கூடியவர் அவருடைய சரித்தம் சரித்திரத்தை அஹ் ஸ்ரத்ததானாய மே ப்ரூஹி ஸ்ரத்தையோடு இருக்கக்கூடிய எனக்கு ப்ரூஹி கூறுங்கள் ஏனென்றால் ஹி யா அசௌ விஸ்வக்சேன ஆசிரியா அசௌ அந்த ராஜாவானவர் விஸ்வக்சேனரையே ஆசிரயித்து இருக்கக்கூடியவராக இருக்கிறார் விஸ்வக்சேனா ஹரிஹி ஏவ சோ ஹரியையே அவர் வந்து அஹ் ஆசிரயித்து இருக்கிறார் ஆசிரயன்னு வந்து அஹ் கீழ் டிப்பணில அந்நியோக வியவச்சேத அவதாரணையனைவ ஏகாந்திகத்துவம் வக்தம்ங்கிற அந்த விஸ்வக்சேன ஆசிரயாங்கிற இடத்துல வந்து ஹரிரேவ ஆசிரியான்னு ஸ்ரீதர சுவாமி அதை மாத்திர அந்நியோக விவச்சேதம்னா இன்னொரு தர்ட்டை ஈடுபடாமல் அதிலிருந்து விலகி இப்படி இவர் வந்து ஹரியனிடத்திலேயே ஏகாந்த பக்தியுடன் இருக்கக்கூடியவராக இருந்தாரோ இல்லையோ மனு அப்படிப்பட்ட மனுவனுடைய ஒரு கதையை எனக்கு சொல்லுங்கோ அப்படின்னு விருதுரர் கேட்கிறார் ராஜர்ஷே ஆதிராஜஸ் நனு அஞ்சசா ஷ ஆஜஸ்மே விஷ்வகி அசோசா எத்துணம் முகுந்த பாதாரவிந்தம் ஏஷாம் அவருடைய சரித்தத்தை கேட்கறதுக்கு இங்க வந்து அஹ் ஒரு ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கிறார் விதுரர் அதாவது தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெருதேங்கிற மாதிரி தொண்டர்கள் அடியார்க்கடியான்னு சொல்ற மாதிரி அடியார்களினுடைய ஒரு ஒரு பெருமையை கேட்கறதுங்கிறது தான் வந்து வசத்தி ஏன்னா அவர்கள் ஏஷாம் ஹிருதயேஷு முகுந்த பாதாரவிந்தம் எவர்களுடைய ஹிருதயத்தில் அஹ் முகுந்தனுடைய பாதாரவிந்தம் பாதம் பா தாமரை திருவடிங்கிறது இருக்கோ ஏஷாம் எந்த ஒரு சாதுக்களினுடைய ஹிருதயேஷு யங்களில் முகுந்த பாதாரவிந்தம் வியதே இருக்கோ அப்படின்னு எடுத்துருணும் முகுந்தனுடைய பாதகமலமானது இருக்கின்றதோ தத்குண அனுசிரவணம் அவர்களுடைய குணங்களை அடிக்கடி கேட்பது வெறும்ன சிரவணம் இல்லை

தத் குண அவர்களுடைய குணங்களை அனுஷ்ரவணம் அனு புன புனகா அந்த சரித்தத்தை கட்டு கட்பதனால் என்ன ஆகும்னா அஸ்ய சுச்சிர சிரம சுச்சிர சிரமசுருதசிய அஞ்சசா அர்த்தம் இ சூரிவி கதிதா இந்த அந்த அஹ் அப்படிங்கிற எது இருக்கிறதோ இது எது வித்தியதே தத்து அப்படின்னு கனெக்ட் பண்ணிக்கணும் அவர்களுடைய திருவடிக்கமலம் இருக்கோ பகவான் யாருடைய மனசுல பிரகாசமா இருக்கானோ அவர்களுடைய குணங்களை திருப்பி திருப்பி கட்பதுங்கிறது இருக்கோ இல்லையோ அந்த கதைகளையே நம்ம ரசிக்கிறதுங்கிறது எது ஒன்று இருக்கிறதோ எது அதுக்கு அது டூ அப்படின்னா பும்சாம் மனுஷியர்களுக்கு சுச்சிரியிருதசிய ரோ வெகும் ரோ இடத்துல வந்து ஸ்ரத்தையோடு ரொம்ப அப்படியே கஷ்டப்பட்டுங்கிற மாதிரி இல்ல வெகுகாலம் ஒரு ஸ்ரத்தையோட ஸ்ருதசிய கட்ட ஒரு விஷயங்கள் இருக்கோ இல்லையோ அந்த சாஸ்திரங்கள் கெட்டதுனுடைய முக்கியமான பலனாக இததான் சொல்றது தொண்டர்களினுடைய அடியார்களினுடைய ஒரு கதாசிரவணம்ங்கிறது இருக்கே அதுதான் நாயன்மார்கள் கதை எல்லாத்தையும் சேத்து இந்த பெரிய புராணம் அதையே சிவபக்த விலாசம்னு ஒரு டெக்ஸ்ட் பண்ணிருக்காரு அதுல எல்லாம் இப்படித்தான் சொல்றோம் ஆரம்பிக்கிறச்சே உங்களுக்கு வந்து தொண்டர்களுடைய கதையை என்னத்துக்கு நம்ம வந்து கேட்கணும்னு இருக்கு அப்படின்னா அதை கேட்கும் பொழுது பகவானுடைய பெருமை இன்னும் நமக்கு வந்து மனசுல எஸ்டாப்ளிஷ் ஆயிடும் வந்து சாஸ்திரங்கள் கேட்டதனுடைய பலன் நமக்கு வந்து கடைசியில வந்து இந்த பாகவதத்தை சிரவணம் பண்றதுங்கிறது தான் நம்மளுடைய அஹ் அஞ்சசா அர்த்தம் டைரக்ட் மீனிங் சாஸ்திரங்கள்லாம் அது ஒரு ஒரு ஸ்டீப் இது நமக்கு வந்து என்ன சொல்றது ஸ்டீப் ஹில்னு எடுத்துட்டோம்னா இது வந்து அப்படியே ஜாலியா நம்ம வந்து ஒரு ஒரு வாக்கிங் போற மாதிரி இருக்கும் நமக்கு அந்த மாதிரி நம்ம குவிக்கா நம்ம அர்த்தத்தையும் புரிஞ்சுடலாம் இட் இல் பி வெரி ஈஸி ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆல்சோ அதுக்காக இங்க சொல்றாரு சோ பும்சாம் மனுஷியர்களுக்கு சுச்சிரசிரமசிய சுதசிய வெகு காலம் ஸ்ரத்தையுடன் கேட்கப்பட்ட சாஸ்திரங்களினுடைய அஞ்சசா அர்த்தா அஞ்சசா டைரக்ட் அதாவது முக்கியத்துவ முக்கியமாக இருக்கக்கூடிய அர்த்தகா அர்த்த பிரயோஜனம் சாஸ்திரம் கட்டதுனுடைய ஒரு முக்கியமான பிரயோஜனம் எது யார் மனசுல வந்து பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கானோ அவர்களுடைய சரித்திரத்தை கேட்கறதுங்கிறது தான் முக்கியமான பிரயோஜனம் சாஸ்திரங்களுக்கு அப்படின்னு என்ன நான் சொல்லல இது சூரியபிகி ஈடிதா அப்படின்னு விதிர்வர சொல்றேன் இப்படின்னு எல்லாரும் சொல்றாளோ இல்லையோ போட்டிருக்கிறது இதுல தேசாம் பாகவதானாம் குண அனுசிரவணம் இது எது அவ அந்த ஒரு குணங்களை திருப்பி திருப்பி கேட்பதுங்கிறது எது இருக்கோ அது ஸ்ருதிகள் கேட்டது சாஸ்திரங்களினுடைய ஒரு பரம பிரயோஜனம்னு நம்ம வந்து சொல்றாளோ இல்லையோ எல்லாம் காட்டியிருக்காளே நமக்கு இல்லையா நனு அப்படிங்கிற மேல உங்களுக்கு அஹ் இவர் மைத்ரேயர் பதில் சொல்ல போறார் உங்களுக்கு அதனால இது என்ன ஐ வில் அப்படின்னுட்டு ஸ்ரீ சுக்கர் சொல்லி அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மைத்ரேயர் பதில் சொல்ல போற சரியா ஸ்ருதசிய பும்சாம் சுச்சிர ஸ்ரமசிய நனு அஞ்சசா சூரிபிகி ஈடிதோ அர்த்த எத்தத் குணானுஸ்ரவணம் முகுந்த பாதாரவிந்தம் ஹிருதயேஷு ஏஷாம் तो आगीशा यदने वदने इससे दे ये से च वक्ष यस्ते हृदय संविदम नृसींहम अहम भजे